நம்ம ஊரில் எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு. உண்மையில் அந்த பழமொழி வந்து அப்படி கிடையாதுங்க. உண்மையான பழமொழி என்னென்னா, நல்ல மாட்டுக்கு ஒரு சுவடு. நம்ம ஆளுங்க அதை மாற்றி நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னு சொல்லி பழகிட்டாங்க. ஆனால் அப்படி சொல்கிறதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? இப்போ ஒரு மாடு வந்து ஏதோ கண்ணிக்கிற பக்கம் இறங்குது, கொல்ல பக்கம் போகுது அப்படின்னாக்கா, அந்த பக்கம் போகாத அப்படின்னு ஒரு இழுப்புழுத்தம்னாக்கா, நல்ல மாடாக இருந்தால் திரும்ப அந்த வேலையை செய்யாது. அதுதான் நம்ம ஆளுங்க இப்படி சொல்கிறது, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. ஒரு மனுஷன் நல்லவனாக இருந்தாக்கா ஒரு தடவை சொன்னால் கேட்டுப்பான், அவன் தான் மனுஷன் அப்படிங்கிற பொருள் வாக்கில் அதை சொல்லுவாங்க. அதை அட்லீஸ்ட் மாடாகவாவது இருங்களேண்டா. ஹலோ 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 ஹலோ, இதோ உங்களுக்காக 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 ஓய்வு பெற்ற பென்ஷன் கலைக்குழு இணைந்து வழங்கும் கலை நிகழ்ச்சி உங்களுக்காக. இதோ 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 எல்லாரையும் உற்சாகப்படுத்த, இதோ உங்களுக்காக அடுத்ததாக எழுச்சி ஏற்பட, அனைத்து மக்களின் சக்தியை திரட்டுவதற்காக, இதோ அடுத்ததாக வரவிருக்கும் பாடலின் படம் பாபா என்ற திரை காவியத்திலிருந்து, இதோ உங்களுக்காக உங்களுக்காக உங்களுக்காக. நன்றி 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 நன்றி. அமைதிகாத்து பார்த்த அனைத்து மக்களுக்கும் நன்றி 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 நன்றி. இதோ உங்களுக்காக ஓய்வு பெற்ற கலைக்குழுவினர் இணைந்து வழங்க மீண்டும் உங்களுக்கு ஒரு அற்புதமான, இதோ மீண்டும் பாபா என்ற திரை காவியத்திலிருந்து மீண்டும் ஒரு அற்புதமான திரைப்பாடலை உங்கள் முன் தோன்றி ஆடி பாடி அவரே அவரது குரலில் பாடுவதற்காக இதோ உங்கள் முன் தோன்றவிருக்கிறார். பாபா உந்தன் வாசலிலே பல பெண்கள் காத்திருக்க, ஒன்று தருவாய் பாபா. நன்றி 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 நன்றி. மீண்டும் உங்களுக்காக 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 ஒரு அருமையான மாறுவட போட்டி மாறுவட போட்டி மாறுவட போட்டி. ரஜினி வீட்டு முன்பு ஒரு முறை இவர்கள் பெர்ஃபார்ம் செய்யும் பொழுது ரஜினியே வெளியே வந்தால் கூட ரஜினியை விட்டு விட்டு இவர்களை பார்த்த மக்கள் தான் அதிகம் என்பதை உங்கள் முன் சொல்லி கொண்டு 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 கொண்டு, இதோ உங்களுக்காக அந்த அற்புதமான மாறுவட போட்டி போட்டி போட்டி. ஆனால் எத்தனை குடும்பத்தோட பென்ஷன் அணி கட்டாக போகுதுன்னு தெரியலங்க நமக்கு. ஆனால் அந்த குடும்பத்தோட சாபம்லாம் அவங்கள சும்மா விடாதுரா. அதில் நம்ம சாணக்கியான இருக்காப்புலையே வீட்டு வாசல்லையே கேமரா கொண்டு போச்சு உட்காந்துருவாப்புல போல் இருக்கு. தலைமை எப்படா கேட்ட திறந்துட்டு வெளில வருவார் அப்படின்னு. இந்த முதல்வன் படத்தில் அர்ஜுன் வீட்டு வாசலில் ஒரு பெரிய கும்பல் காத்துக்கிட்டு இருக்கும்ல கேமரா கேமராலாம் வச்சுக்கிட்டு, அவரை அர்ஜுன் வந்து வெளியில் கக்கூஸ் கூட போக முடியாமல் மறைச்சிட்டு நிற்பாங்களா பேரிகேட் போட்டுக்கிட்டு. அந்த மாதிரி அண்ணன் என்ன பண்ணுவார், கிராஃபிக்ஸில் அவ்வளோ பெரிய கூட்டம் நிற்குதுன்னு சொல்லி வீடியோ போடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்புறம் அந்த படத்தில் அந்த ஒரு ரிப்போர்ட்டர் ஒருத்தவங்க வருவாங்க, லைலா வருவாங்கன்னு நினைக்கிறேன் ரிப்போர்ட்டராக முதல்வன் படத்தில். அதே மாதிரி நம்ம தலைமை வீட்டு வாசலில் நம்ம மதுவந்தேக்கா ரிப்போர்ட்டராக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உடனே அவங்க ரிப்போர்ட் கொடுப்பாங்க வர சேனல்ஸுக்கெல்லாம், இங்கு உள்ள மாநில மத்திய கட்சிகள் மட்டும் அல்லாமல் அமெரிக்க ஐரோப்பிய கட்சிகளும் ரஜினி அவர்கள் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று ரொம்ப ஆவலாக உள்ளன அப்படின்லாம் அக்கா ரிப்போர்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அவர் தன்னுடைய உடல்நிலை சரியில்லை அதனால் நான் வரலை, இப்போ இல்லை, எப்போவுமே இல்லை, இனிமேல் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு உத்தரவாதத்தை கொடுத்துட்டேன் அப்படி. ஏன்னா அவருடைய உடல்நிலை எப்படிங்க நமக்கே தெரியும், அவருக்கு வந்து இந்த உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கு. அதனால் அவர் வந்து உடலில் உள்ள எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்கான மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு இருக்காரு. நாம் எல்லாருமே எதிர்ப்பு சக்தி கூட்டுறதுக்கான மாத்திரைகளை சாப்பிடுவோம், ஆனால் அவர் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறதுக்கான மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஏன்னா அவருடைய உடல்நிலை எப்படி அப்படின்னா அவர் ஆபத்தினுடைய விளிம்பில் இருக்காருன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல, அதை அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு தான் நான் வரலைங்க, என்னோடய உடம்பு செட் ஆகாது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் அவர் வரலைன்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் இப்போ இந்த உருமாறிய கொரோனா வேற தாடி கட்டிலாம் வச்சுட்டு வந்திருக்கு அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காங்க. அது என்ன பாடுபடுத்த போதோ, என்ன விளைவுகளை ஏற்படுத்த போதோ அப்படிங்கிறலாம் நமக்கு தெரியல. அதையும் தாண்டி அவருக்கு 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவர் வந்து ஏதோ ஒரு நோய் தொற்று எழுதிட்டு வந்துருச்சுனாக்கா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள் மக்களே. நீங்கள் என்னன்னாக போய் வாண்டடாக வண்டியை திறந்து வச்சுக்கிட்டு வாத்தலைவா வாத்தலைவா வாத்தலைவான்னு கூவுனீங்கன்னாக்கா உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா இல்லையா? நான் சொன்னால் கூட உங்களுக்கு புரியாது, நீங்களே அதை பாருங்கள். எமனை லெமன் மாதிரி புழி வாராம், இந்த டைமிங்கு தாமரைக்கு ஒன்றும் குறைச்ச தாமரை இல்லையா? இவர் தக்காளி பழத்தை கூட புளிய முடியாத அளவில் தான் தலைவர் இருக்கார் அப்படிங்கிறது தலைநகர் வரைக்கும் தெரியும்.
ஒரு யமனை வந்து லெமன் மாதிரி பிடிவாராம். என்ன டே அது ஒரு உசுருடா, அந்த உசுருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, அந்த மரியாதை இதை செஞ்சு கொடுங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்தா எனக்கு மைல்டாக ஒரு டவுட் வருதுங்க. ஒருவேளை ஐயா சாமியாக இருக்குமோ? அவன்தாங்க இந்த கஸ்டமருக்கு ஏற்றுற மாதிரி காஸ்டியூம் மாற்றுவோம் அப்படியே. இப்போ ஜல்சா பார்ட்டி அப்படிங்கிற ஜல்சா பார்ட்டியில் கூட சேர்ந்துருக்கோம் அப்படிங்களே, அந்த பீஸு தான் அந்த டிஷர்ட் ஜெர்னலிஸ்ட். ஏப்பா டெல்லியில் போராடுற விவசாயிகளுக்கு ஆதரவாக போராட இங்கே அனுமதி கிடையாது, இதுக்கு மட்டும் அனுமதி உண்டு. இந்த கூட்டத்தை கொஞ்சம் கவனிங்களேன், இந்த சீடியை வச்சு கேன்சரை குணப்படுத்துகிறேன் அப்படின்னு ஒரு கூட்டம் தெரியும்ல, அதாங்க இந்த காலே இல்லாதவங்களை வந்து நான் கரகட்டான வைப்பேன், அப்புறம் வாயே பேச முடியாதவங்களை அப்படியே வாயிலே வயலன் வாசிக்க வைப்பேன் அப்படின்னு கூட்டம் ஆர்ப்பரிக்கும்ல, அதிசய நிகழ்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கூட்டத்துக்கு இந்த கூட்டம் எந்த அளவுலையுமே சளைச்சது கிடையாதுங்க, அப்படியே அதிசயத்தை நிகழ்த்துறாருன்னு உடனே கிளப்பிட்டு கிளம்பிட வேண்டியது. அப்படியே வந்து மாற்று அரசியல் மாவு அரசியல் அப்படியே எங்கள் தலைவன் வந்தாக்க அப்படியே அப்படியே அறுத்து தள்ளிடுவார், நெட்டி நம்பிடுவார், புரட்டி போட்டுருவார். இல்லை அப்படி என்னத்தை அதிசயத்தை நிகழ்த்த போகிறாரு, அப்படி என்னத்தை மாற்ற கொண்டு வர போகிறாருன்னு நான் கேட்குறேன். அப்படியே கார் கதவை திறந்துட்டு காலை கீழே வச்சாருனாக்கா அப்படியே இங்கே பாலாறு தேனாரும் புத்துக்கிட்டு ஓடிடும், அறுத்து அப்படியே குமிச்சு விடுவார் உங்கள் தலைவன் ஓரமாக. இல்லை இது வரைக்கும் என்ன தருத்தல்னாரு, இதுமே இதுக்கப்புறம் என்ன தருத்து தள்ள போகிறாருன்னு நான் கேட்குறேன். என்னடா அது ஓவர் சீனாக இருக்குது, என்ன ஓவர் சீனாக இருக்குது? அப்படியே எங்கள் தலைவன் கூட்டத்தை விளக்கிட்டு வந்தாருனாக்கா அப்படியே வந்து கோட்டையை கட்டி எழுப்பிடுவார், அப்படியே கொட்டையை பிதுக்கி விடுவார், என்ன ஓவர் சீனாக இருக்குது? ஏண்டா இந்த ஏப்பா போர்டு, நீ தான் ஏதோ சோர்வு அடைஞ்சிட்ட, எனக்கு தொங்கி போச்சு, இதுக்கப்புறம் வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னேன், இப்போ என்ன திடீர்னு நிமிட்டுக்கிட்டு வந்து நிற்கிறேன். ஏண்டா இந்த சீனையெல்லாம் சினிமாவில் கொண்டு போய் வச்சாலே எவனும் நம்ப மாட்டான், சிரிச்சுட்டு போயிடுவாங்க. சீரிய சீனாலாம் வைக்கவே முடியாது, சினிமாவில் வைக்க முடியாது, மக்கள் திருந்திட்டாங்க. இன்னமும் இந்த ஜெய்சங்கர் காலத்து டெக்னிக்கை கொண்டாந்து வச்சு உருட்டிக்கிட்டு என்ன கருமண்டா இது? அப்புறம் ஒரு சக யூடியூபர் அப்படிங்கிற முறையில் நம்ம பாண்டியனுக்கு சில அறிவுரைகள் சொல்ல விரும்புகிறேன் அண்ணே. இதுக்கப்புறமும் இந்த ஆன்மீகம் அரசியல் அப்படி எப்படின்னு எதுவும் உருண்டைகளை உருட்டிட்டு வந்து சிட்டுக்குருவி வகை மாதிரி விற்கிறத தயவு செஞ்சு கைவிட்டுருங்க. இனிமேல் நீங்கள் அரசியல் விமர்சகர்னு போட்டுக்காதீங்கண்ணே, அதிசய விமர்சகர் அப்படின்னு போட்டுங்க. ஏன்னா அதிசய நிகழ போகுது, அவர் வரப்போறாருன்னு சொல்கிறீங்களா, அதனால் இனிமேல் நீங்கள் அதிசய விமர்சகர் அப்படின்னு போட்டுக்கிறீங்களா? இந்த கும்பல் தூண்டி விடுற வேலை தாங்க, இந்த கும்பல் தான் தூண்டி விடுது. அதாவது அவரே நேரடியாக வந்து சொல்லிட்டார், எனக்கு உடம்பு சரியில்லை, இதுக்கு மேலே நான் முடியாது, இப்போ இல்லை எப்பவுமே இல்லை, என்னை ஆளை விட்டுருங்கடா சாமிகளான்னு சொல்கிறார் அவர். ஆனாலும் இந்த பீஸுக்கு என்ன பண்ணுறது, திரும்பவும் மக்களை வந்து குழப்ப வேண்டியது, இந்த ஒருவர் அந்த ஒருவர் நீங்கள் போய் உட்காருங்க போராடுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லி தூண்டி விட வேண்டியது மக்களை. இதை பார்த்துக்கிட்டு நம்ம மக்கள் ஒரு குரூப் என்ன பண்ணோம், ஐயோ தலைவன் வந்துடுவாப்புல, திரும்ப வந்து பயங்கரமாக புரட்டி போட்டுருவாப்புல, அறுத்து தள்ளிடுவாப்புல, அவர் வந்தாக்கா நம்ம வீட்டில் வந்து போ அப்படியே காசு பணமாக அள்ளி கொட்ட போகுது அப்படின்னு நம்ம கும்பலை ஒன்று காத்துக்கிட்டே உட்காந்துருக்கோம். அண்ணன் உடனே லைவ் கேமரா வீட்டு கிளம்பிடுவார், அவருக்கு என்ன வியூஸ் போனால் காசு வரப்போகுது, நம்ம ஆளுக்கு போனால் என்ன வரப்போகுது, வீட்டில் உள்ள சோறு போக போகுது. மக்களே இன்னும் நிறைய பேர் அறியாமல் தான் மூழ்கி கிடக்கிறான், அவனை மக்களாக மாற்றுறதே கஷ்டமாக இருக்குங்க. ஏப்பா நீ ஸ்க்ரீனில் பார்க்குற நடிகை வேற, நேரில் பார்க்குற நிஜத்தில் பார்க்குற மனுஷன் வேறையா அப்படிங்கிறத அவனை நம்ப வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதையே நம்ம புரிஞ்சுக்கல. இதுக்கு இடையில குறுக்கால மறுக்கால இவங்க வேற அங்கிட்டு இங்கிட்டு ஓடிக்கிட்டு, இல்லை இப்போ எல்லாரும் நின்று போராடி அவரை வாத்தலைவா வாத்தலைவான்னு கூப்பிட்ற அளவுக்கு அவர் அப்படி இங்கே என்னத்தை அறுத்து தள்ளினார், மக்கள் பிரச்சனையில் அப்படி என்ன பேசியிருக்காரு? ஸ்டெர்லைட் பிரச்சனை எடுத்துக்கோங்க, ஸ்டெர்லைட் பிரச்சனையில் செத்தது யார்? உன்னுடைய உறவும் என்னுடைய உறவும் தான் செத்துச்சு. யார்? ரஜினிகாந்தனோட உறவை செத்துச்சு. ஆ அப்போ ரஜினிகாந்த் என்ன பேசினார் ஸ்டெர்லைட் பிரச்சனையில், யார் பக்கம் பேசினார்? இந்த பிரச்சனை மட்டும் இல்லை தம்பி, இப்போ நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே ரஜினிகாந்த் அவர்கள் மக்கள் பக்கம் நின்று ஒருபோதும் குரல் கொடுக்க மாட்டார். அதிகாரத்தின் பக்கமும் ஆளும் வர்க்கத்தின் பக்கமும் நின்று தான் அவருடைய குரல் இருக்கும், மக்கள் பக்கம் நின்று அவருடைய குரல் இருக்கவே இருக்காது. இது புரியாமல் தான் இந்த மொத்த கும்பல அங்கே போய் நின்றுட்டு வாத்தலைவா வாத்தலைவா வாத்தலைவான்னு காத்தில் கம்பு சுற்றிக்கிட்டு இருக்கு. இது எதுவுமே புரியாமல் இவங்க பண்ணுறதை நீங்களே பாருங்கள். ஏன் அப்படி என்னத்தையா உலகத்தை உழுக்க போகிறாரு அவரு? அப்படியே ஆரம்பித்தாலும் ஒரு மாநிலத்தில் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, அவ்வளோதான். உலகத்தையே ஆட்டி படைக்கிறேன்னு சொல்லிக்கிறேன், அமெரிக்காவோட வெள்ளை மாளிகையில் பூந்து வெடிய வச்சுப்பிட்டான் தெரியுமா உனக்கு? இதில் இவர் வந்து உலகத்தையே ஆட்டி படைக்க போகிறாராம்மா, ஆட்டி. இதில் ஒரு பீஸு வேற இடையில குறுக்கால மறுக்கால தெரிஞ்சுட்டு இருந்துச்சு, என் தலைவன் அடுத்தது வந்தால் வைக்கிறான்ட தமிழ்நாட்டுக்கு ஆப்பே அப்படின்னு. ஆப்பு தான் உன் தலைவன் அரசியலுக்கு வந்தால் ஆப்பு தான், ஆனால் அது யாருக்கு அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க. பாருங்கள் இப்போ ரஜினி தான் சிக்கிக்கிட்டு தவிக்கிறாப்புல, நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு உடல்நிலை சரியில்லையா, என்னால் வர முடியலையா, நீ விட்டுருங்கய்யான்னு சொன்னாலும் கூட நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மொத்த காலம் நிற்கிறாங்கனாக்கா அப்போ ரசிகர்களை நீங்கள் என்ன மாதிரி தயார்படுத்தி வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். இந்த மாதிரி ரசிகர்களை தான் நீங்கள் உண்டாக்கி வச்சுருக்கீங்க. இந்த ரசிகர்கள் என்ன பண்ணுவாங்க, சுற்றி சுற்றி வந்து உங்கள் காலிலே ஒன்று கடிப்பாங்க,
ஆன்மீகமும் அரசியலும் வேற வேற தனித்தனின்னு சொல்ல வேண்டியது. அப்புறம் திடீர்னு வந்துக்கிட்டு நான் வந்து ஆன்மீக அரசியல் பண்ண போகிறேன், ஆன்மீகமும் அரசியலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி உருட்ட வேண்டியது. இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு? இந்த மயிலாப்பூரில் இருக்கிற இந்த குறுக்கு புத்தியோட பேச்சை கேட்டிங்கனாக்கா இப்படி தான் நடக்கும், இப்படி தான் நடக்கும். உங்கள் பேரை சொல்லி எவன் எங்கெங்கே எவ்வளோ எவ்வளோ காசு வாங்கி வச்சுருக்கான்னு தெரியல, எவன் எங்கெங்கே இன்ஜினியரிங் காலேஜ் கட்டிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. ஆனால் இதெல்லாம் பின்னாடி ஒவ்வொன்றா ஓப்பன் ஆகணும்னு வச்சுங்களேன். அப்படி ஒவ்வொன்றா ஓப்பன் ஆகுறப்ப கெட்ட பேர் எங்களுக்கு கிடையாது, கெட்ட பேர் முழுக்க உங்களுக்கு தான், உங்களுக்கே தான். கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் தலைவா. நீங்கள் கிளம்புங்க, மயிலாப்பூரில் குறுக்கு புத்தி காத்துட்டு இருப்பாப்புல. நீங்கள் கிளம்புங்க தலைவா, நீங்கள் கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம பாண்டியன் அடிக்கடி சொல்லுவாப்புல, ரஜினி வந்தவர்கள் வந்து எதுக்கு போராடணும், எதுக்கு போராட்டத்தை ஆதரிச்சு பேசணும்னு சொல்கிறீங்க. அவர் ஒரு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறாருங்க. பாலிடிக்ஸ் அப்படின்னாலே வந்து எதிர்ப்பு பாலிடிக்ஸ் தான் பண்ணுமா, போராடி போராடி அப்படி தான் வந்து அரசியல்வாதிகளை நிரூபிக்கணுமா அப்படின்னு அவசியம் கிடையாது. அவர் பாசிட்டிவாக பேசி பாசிட்டிவாகவே எல்லாம் பார்க்குறாரு, பாசிட்டிவ் பாலிடிக்ஸ் பண்ணுறாருங்க. இப்போ சொல்லுங்களேன், இப்போ வீடியோ போடுங்களேன், நீங்கள் அங்கே தானே லைவ் எடுத்துகிட்டு உட்காந்துருக்கீங்க, அப்படியே மைக்கை பிடிங்க, அங்கே எல்லாத்தையும் பேசுங்களேன் அங்கே ரசிகர்கள்கிட்ட. எப்போ ரசிகர்களா, ரஜினிகாந்த் வந்து பாசிட்டிவ் அரசியல் பண்ணக்கூடியவர், இப்படிலாம் வந்து நீங்கள் போராட்டம்லாம் பண்ணக்கூடாது, அவருக்கு பிடிக்காது, தயவு செஞ்சு எல்லாம் கிளம்பி போங்க, இது தவறு. அவர் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், அதுதான் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். போராட்டம்னு போனால் அது நெகட்டிவ் பாலிடிக்ஸ், ஓகே அப்படின்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். அண்ணன் சொல்ல மாட்டார், ஏன் தெரியுமா? ஏன்னா அண்ணனுடைய உருட்டை எப்படி ஏங்க, போராட்டம்னாலே முதல்ல ரஜினிக்கு பிடிக்காதுங்க. போராட்டம் போராட்டம்னு போனால் நாடே சுடுகாடு ஆகிடும்னு சொன்னவர் ரஜினிகாந்த், போராடவே கூடாதுன்னு சொன்னவர் ரஜினிகாந்த். அப்படியாப்பட்ட ரஜினிகாந்த் வந்து அரசியலுக்கு வரணும்னு சொல்லி ஒரு போராட்டம் பண்ணுறீங்கனாக்கா நீங்கள் எப்படி ரஜினிகாந்தரை உண்மையான ரசிகராக இருப்பீங்க? நீங்கள் ரஜினிகாந்தரை உண்மையான ரசிகராக இருந்தால் இந்த போராட்டம் நீங்கள் பண்ணிருக்கே மாட்டீங்க. ஆமாம், அப்படி இல்லைனாக்கா ஏதோ ஒரு கும்பல் மயிலாப்பூர்லேருந்தோ குறுக்கு புத்திக்கிட்டு இருந்தோ அல்லது சாணக்கியாகிட்ட இருந்தோ ஏதோ தூண்டுதல் ஏற்படுத்தப்பட்டு விலை போன ரசிகர்களாக நீங்கள் இன்றைக்கி வந்து காசை வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. நீங்களே முடிவு பண்ணீங்க இந்த போராட்டத்தில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னாக்கா யாருக்கும் விலை போய் அங்கே உட்காந்துருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் உண்மையான ரசிகர்கள் அல்ல, உண்மையான ரஜினி ரசிகர்கள் என்றால் கிளம்பி வீட்டுக்கு போங்க, பென்ஷனை காப்பாற்றிக்கிங்க. அப்புறம் இந்த சுகர் டேப்லெட்டு பிபி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தீங்களா இல்லையா? இல்லை எடுத்துகிட்டு வரலன்னா சொல்லுங்கள், நம்ம சாணக்கியன்ட்ட சொன்னோம்னாக்கா அதெல்லாம் ஏற்பாடு பண்ணுவார். ஆ,